மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் உமா மகேஸ்வரி வந்திருக்காங்க. உங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாபிக் பற்றி நிகழ்ச்சிகளை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் வந்துட்டு குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சளி மட்டும் இல்லாமல் சர்மம் வறட்சி அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம் உள்ள பல பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொரியாசிஸ் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் இந்த பீரியடில். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சொரியாசிஸ் பற்றி பேசலாம் மேம். ஓகே. சொரியாசிஸ் வந்து ஒரு இன்ஃப்ளமேட்டரி ஸ்கின் டிசீஸ் வந்து நிறைய பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு சில டைமில் வந்து அக்ரெசிவாக, குளிர்காலத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரெசிவாக இருக்கும். அவங்களுக்கு உள்ளே இருக்கிறதே தெரியாது. குளிர்காலம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து சொரியாசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்துட்டு ஓவராக ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நார்மல் ஸ்கின் வந்து டெட் செல்ஸ் வந்து 22-27 டேஸில் வந்து ஷெட் ஆகணுங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து வேகமாக நடக்கும். 2-3 டேஸில் வந்து அவங்களோட ஸ்கின் ஷெட்டிங்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸ்கின் ஷெட்டிங் பார்த்தீங்க, தோல் உதறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மீன் செதில் உதற மாதிரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தோல் உதிர் வந்து அவங்களுக்கு காணப்படும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் விட்டு தனியாகவே இருக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துடும். எப்படி சொல்கிறது, அவங்க வந்து எந்த ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கோ எதுக்குமே போகாமல் வந்து தனியாகவே இருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே வந்து பாடி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கூட அவ்வளோவா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காது. அதே வந்துட்டு நீஸு, எல்போஸு இந்த மாதிரி இடத்துல இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து வெளியே போகிறதுக்கோ வந்து ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க, நமக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தனிமைப்படுத்திப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சில வீட்டில் வந்து ஸ்கின் டிசீஸ் இருக்க பேஷண்ட்டை வந்து அவங்களே வீட்டில் இருக்கவங்களையும் வந்து தனிமையாக வந்து வச்சுப்பாங்க, வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும், மற்றவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு தனிமையாக வச்சுருக்காங்க. ஆனால் சொரியாசிஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ ஒருத்தவங்கள்ட்டேருந்து ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சுத்தமாக சான்ஸ் கிடையாது. ஏன்னா அது வந்து இம்யூன் சிஸ்டமான ஒரு ப்ராப்ளம்னால வருது இல்லைங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அந்த பேஷண்ட்ஸோட திங்ஸ் எல்லாம் வந்து தனியாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஓகே, அது ஒத்துக்கலாம். ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணணும். ஒரு சில பேருக்கு வந்து செதில் எப்படி கொட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து கூட்டி அழுற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். எதனால, அவங்களுக்கு வந்துட்டு இச்சிங் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப இச் பண்ணிவிட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க, அரிச்சிக்கிட்டே இருக்குன்னு அரிச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு மற்ற இடத்துலையும் பருவ ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ப்ளீடிங் வந்துடும், பின் பாயிண்ட் ப்ளீடிங்பாங்க, ஊசி முனை போன்ற ரத்த கசிவு வந்து அவங்களுக்கு வந்து நிறைய வந்து தெரியும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஸ்கேல்ப் ரீஜனில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஆரம்பிக்கும். அது வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வந்து டேண்ட்ரஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த டேண்ட்ரஃப் தான், டேண்ட்ரஃப்னு சொல்லி சும்மா ஏதாவது வேறு ஏதாவது மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோ இல்லை வீட்லேயே அவங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டோ வந்து அதை அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆகும்போது வந்து அவங்களுக்கு வந்து காது மடல் இருக்கு இல்லைங்களா, அங்கே கழுத்து கீழெல்லாம் வந்து ஜாஸ்தியாக தெரியும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் சொரியாசிஸ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்போ ஜாயின்ஸ், இந்த நீட்டுற இடம் அப்படின்னு சொல்லுவாங்களா, மடக்கி நீட்டுற இடம், மடக்கிற இடத்துல விட நீட்டுற இடத்துல வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த எல்போ, நீஸு அந்த இடத்துலலாம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக இருக்கும். எப்படி இருக்குன்னா ஒரு சில பேருக்கு வந்து கட்டேஜ் சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து குழந்தையிலேருந்தே வந்து வந்துடும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சின்ன கையில் காலில் மட்டும் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து முகத்துலேயும் வந்து அதிகமாக தெரியும். அதே மாதிரி நிறைய டைப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க சொரியாசிஸில். ஸோ வந்து ஒவ்வொரு டைப்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ஃபுட் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு டிசீஸ், ஏதாவது ஒரு டிசீஸ்க்கு அவங்க மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னா வந்து அந்த மெடிசன்னாலேயும் வந்து அவங்களுக்கு அந்த கண்டிஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். ஒரே ப்ரெக்னென்சி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்து அவங்களுக்கு சுத்தமாக இருக்காது. ஒரு சொரியாட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கன்சீவ் ஆகிற டைமில் அவங்களுக்கு வந்து சொரியாட்டிக் வந்து இருக்காது. ஆனால் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சொரியாசிஸ் வந்து அதிகமாக தெரியும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ், நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால தான் வந்திருக்கும். லைட்டாக தான் இருக்கும், அவங்க நிறைய யோசி ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்கின்னோட கண்டிஷன்ஸ், அந்த லீஷன்ஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகிட்டே வரும். ஸோ அதனாலலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்து இருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபேமிலி ஹெரிடிட்ரியாக பரம்பரையாக வருது அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு கிராண்ட்ஸ்ன்னு ஒரு கிராண்ட் ஃபாதருக்கு இருக்குன்னா அவங்க சன்னுக்கு வந்து வராது, அவங்களோட பேரனுக்கு, அதாவது தாத்தாக்கும் பேரனுக்கும் தான் வரும். நடுவில் ஒரு ஜென்ரேஷன் கேப் வந்து விழுந்துட்டுருக்கும். அதே மாதிரி வந்து
குழந்தைங்க வந்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆகிடுவாங்க அந்த கட்டட் சோரியாசிஸில். பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன நீர்த்துளி போல் தான் வந்துட்டு அந்த லீஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிக்கும். அந்த லீஷன்ஸ் அவங்க சொரிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த நீர் படுறதில் அங்கெல்லாம் வந்துட்டு அதை வந்து பரவிக்கிட்டே வந்துடும். இது ஃபஸ்ட்டு வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேக் சோரியாசிஸ் தான் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக ஆரம்பிக்கும், அதை வந்து அவங்க அறிக்கை அறிக்கை வந்துட்டு அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸாக வந்து ஒரு சில பேருக்கு வந்து முதுகுலலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி முழங்கால் கை இதுலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது ஒரு சில பேருக்கு வந்து நெயில்ஸே வந்துமே வந்து அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். நெயில்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நெயில்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா நெயில்ஸ் வந்து ஊசினால குத்துனது போல் வந்து குழி குழியாக வந்து இருக்கும். அது வந்து உங்களுக்கு நெயில் கலர்ஸும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நெயில் கலர் வந்து எல்லோ கலராக வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு சில டைமில் பார்த்தோன்னா அந்த நெகமே வந்து வெளியே வர மாதிரி பிஞ்சிட்டு வெளியே வர மாதிரியான ஒரு கண்டிஷனுமே வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ஸ் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெர்ஸ் சோரியாசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு உடம்புல வந்துட்டு மடிப்புகள் உள்ள இடம், அந்த மார்பக பகுதி இதோடு இருக்குது, இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இருக்கும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங்ஸ் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவ்வளோவா அவங்களுக்கு வந்து ஷெட்டிங் வந்து இருக்காது. அது வந்து சில்வர் அப்படியே சில்வர் கலரில் டார்க் ரெட் கலர்லேயும் வந்து அந்த ஸ்கேல்ஸ் வந்து உருந்துக்கிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேப் சோரியாசிஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் மாதிரியே இருக்கும், அரிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு செதில் உதிரும். ஆனால் வந்து தலையில் வந்துட்டு சின்ன சின்ன காயங்கள் வந்து ஏற்படும், ஏன்னா அவங்க வந்து நெயில்ஸ் வச்சு சொரியறதுனால காயங்களும் வந்து ஏற்பட வாய்ப்பு ஜாஸ்தி உண்டு. ஸோ இது எதனால் இதெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உடம்புல இருக்க கழிவுகள் வந்து நம்ம கரெக்டாக வெளியேற்றாதனால வருது. உடம்புல இருக்க கழிவுகள் வந்து கரெக்டாக மலம் சிறுநீர் மூலமாக வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலுமே வேர்வை மூலமாகவும் ஒரு சில கழிவுகள் வந்து வெளியேறும். இந்த கழிவுகள் வந்து வெளியேறாதனால நம்ம ஸ்கின்ஸ் மூலமாக வந்து அது வெளியேறும் போது உங்களுக்கு வந்து ஸ்கின் டிசீஸாக வந்து அதுவும் சோரியாட்டிக் வந்து நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. இந்த சோரியாசிஸ் வந்து அவங்க கியூர் பண்ணல, ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸாக மாறிடும், சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இந்த ஜாயின்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஜாயிண்ட்டில் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும், அப்புறம் அவங்களால நடக்கவே முடியாது, ஒரு சில டைமில் வந்து கால் எடுக்கவே முடியாத அளவுக்கான ஒரு கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து இருக்கும். இப்போ சோரியாசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கழிவுகள்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த கழிவுகள் வந்து எப்படி கரெக்டாக வெளியேற்றுறது, ஒன்ஸ் டே அவங்க வந்து கரெக்டாக வந்து மலம் வந்து 2-3 times மோஷன்ஸ் போகிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து டிசீஸ் வந்து சரியாகும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு லீஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எப்படி சின்ன குரு மாதிரி வந்து ஆரம்பிக்கும் சொன்னேன் இல்லைங்களா, சின்ன குருவாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பஸ்டில்ஸ் சின்ன குருவாயிட்டு அதுலேருந்து வந்து நீர் வந்து நிறைய தேங்கியிருக்கும், அவங்களுக்கு வந்து அரிக்க ஆரம்பிப்பாங்க. அரித்ததுக்கப்புறம் அந்த நீர் வந்து ஒரு இடத்துல படும். ஸோ அங்கே படும்போது வந்து செதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி தான் வந்து சிம்டம்ஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகமாகி தான் அவங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே வரும். ஓகே, சோரியாசிஸ் வரதுனால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உடலில் ஏற்படும்ன்றதை பற்றி டாக்டர் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? இருக்கு. அம்மாக்கு ஏஜ் என்னமா? அம்மாக்கு 45 எப்பயிலிருந்து இருக்கு இந்த பிரச்சனை? இது ஒரு 6 months. வேற எதுவும் மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? சிவப்பு கலர்ல உங்களுக்கு தடிப்பு தடிப்பா வருதுங்களா எதுவும்? சரிமா, என்ன பண்றீங்க, வண்டுக்கொல்லி இலை கிடைக்குமா? வண்டுக்கொல்லி இடன்னு கிடைக்குமா, இல்லாட்டி நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்க சரிங்களா. அதை எடுத்து அரைச்சி ஃபுல்லாக மேலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க சரியா. அதே மாதிரி வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு காலைல எழுந்திரிச்சு அந்த வெந்தய தண்ணியை வந்து குடிச்சுக்கிட்டே வர சொல்லுங்க, சரியாயிடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ
ஹலோ வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ மா, நீங்கள் இணைப்பில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான்மா இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சுமதி மேம், முழுங்கல்பேட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓகே சுமதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? தோல் உதிருதாமா? சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அந்த மாதிரி? நாட்டு மருந்து கடையில பரங்கிப்பட்டைன்னு கிடைக்குமா? அது வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து பாலும் தண்ணியும் சரிசமமாக எடுத்துட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து துணி வச்சு கட்டிடுங்க. அதுக்கு மேலே இந்த பரங்கிப்பட்டையை வச்சு நல்லா அவிச்சு எடுத்துட்டு கொஞ்சம் காய வச்சு இடித்து டெய்லி காலை நைட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் கலந்து குடிச்சிட்டே வாங்க, சரியாயிடும். நாங்கள் எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலையில் வந்து சொரியாசிஸ்க்கு வந்து சிறப்பு மருத்துவம் மூலிகை மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து பாருங்கம்மா, சரியா? தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? ஓகே கணேஷ், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்க வயசு என்ன கணேஷ்? வயசு வந்து 32. பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. இது வந்துட்டு அப்ப வந்து அந்த நேரத்துல ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கு. ஓகேங்க சார். சிவப்பு கலர்ல தடிப்பு மாதிரி வருதா, தேமல் மாதிரி இருக்குங்களா? கலர் மாறுதுங்களா, கருப்பு கலரா எதுவும் மாறுதுங்களா? கருப்பாகுது. கருப்பாகும் போது உங்களுக்கு அந்த தோல் தடிச்ச மாதிரி இருக்குங்களா, ரொம்ப டைட்டா ஸ்டிஃப்னஸா இருக்கா அந்த தோல்? சரிங்க சார். மோஷன்லாம் கரெக்டா போறீங்களா? நல்லா செரிக்குதுங்களா சாப்பாடு? வேற எதுவும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? வேற எதுக்கு எடுக்கல? இதுக்கு ஸ்கின் டிசீஸ்க்கு வெளிய மெடிசன்ஸ் எதுவும் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஸ்கின்னுக்கு காம்சிட் தான் இருக்கும் மேடம், அது இன்னும் கியூர் ஆக முடியல, கியூர் ஆக மாட்டீங்களா? அந்த மெடிசன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க அப்படிதானே? அலோபதிலாம் மேடம். சரிங்க சார், நான் வந்து ஒரு வெளிப்பிரயோக மருந்து சொல்றேன், அது போட்டுக்கோங்க சரிங்களா? இந்த குப்பைமேனி இலை கிடைக்கும், குப்பைமேனி இலை மஞ்சள் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா அரைச்சி ரெண்டு முழங்கால்லையும் வந்து போட்டுட்டே வாங்க சார். உள்ளுக்கு வந்துட்டு அந்த குப்பைமேனி இலையவே மட்டும் அரைச்சி காலில் மட்டும் ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டே வாங்க, ஒரு நல்ல க்யூர் கிடைக்கும். எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலையில் வந்து மூலிகை மருத்துவம் செய்கிறோம் ஸ்கின் டிசீஸ்க்கு, வந்து நீங்கள் நேரில் பாருங்கள் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரையும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சரிங்கம்மா. அரிக்குதா உங்களுக்கு? பொடுகு மாதிரி வருதா? பவுடர் மாதிரி இருக்கு, அது பிசு பிசுன்னு இல்லாம பவுடர் மாதிரி இருக்கு அப்படித்தானுங்களே?
சரிம்மா. வீட்டில் வந்துட்டு மருதாணி இருக்குங்களா? வேப்பிலையும் மருதாணி எடுத்துக்கோங்க சரிங்களா. நல்லா அரைச்சிட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து கழுவி தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி, சரியா? இது பண்ணுங்க. அப்புறம் கடையில் வந்து நத்தை சூடின்னு கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து அது கூட சுக்கு மிளகு திப்பிலி போட்டு இடித்து வச்சுட்டு அது வந்து உள்ளுக்கு எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரிலீஃப் கிடைக்கும் சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இன்னைக்கு இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? ஓகே சார், எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? மேடம் எனக்கு தெரிஞ்சது ஒரு 4 வருஷமா இருக்குது. ஆனா இந்த கிளைமேட்ல இந்த அக்டோபர் நவம்பர் கிளைமேட்ல தான் ரொம்ப இந்த கை எங்களுக்கு நாங்க வச்சாலும் உதிர்ற மாதிரி அனுபவிக்கிறது இந்த கிளைமேட்ல. சரிங்க சார், சரிங்க. சொல்லுங்க, எதுவும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கீங்களா? அலோபதி மெடிசன் கொடுத்து எடுத்துக்கிறேன் மேடம். அது எடுத்ததுக்கும் ஒன்றுக்கும் யூஸ் இல்லை. ஓகேங்க சார். அந்த பெயினுக்கும் எதுக்கு கேர் எடுக்க மாட்டேங்குது. ஓகேங்க சார், ஓகேங்க சார். என்ன பண்ணுங்க, நாட்டு மருந்து கடையில கார்போகேரிசின்னு கிடைக்கும், கார்போக் அரிசி வாங்கிட்டு வாங்க. அது கூட கருஞ்சீரகமும் சேர்த்து ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத வந்து டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் வந்து தேனில் கலந்து குடிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து உங்கள் தோலை வந்து ட்ரை ஆக விடாமல் தொடர்ந்து வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா. எங்கள் ஆரோக்கிய வைத்தியசாலையில் சொரியாசிஸ்க்கு வந்து சிறப்பு மூலிகை மருத்துவம் கொடுக்குறோம் சார். நீங்கள் வந்து பாருங்கள், டோட்டலாக வந்து க்யூர் ஆகிடும் சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் பானுமதிங்க, வேலூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே பானுமதி, இப்ப யாருக்காக கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட டாக்டருக்காகங்க. ஓகேம்மா, உங்க வயசு? 23ங்க. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட பொண்ணுக்கு 23 வயசு ஆகுதுங்க டாக்டர். சரி சொல்லுங்க. முதுகுல வந்து துணி போடுற இடத்துல மட்டும், திறந்த வெளியில இல்லைங்க, உள்ள துணி போடுற இடங்க வந்து சிம்பிள்ஸ் மாதிரி அப்படியே குறு மாதிரி இருக்கு, பரு வருங்களா, அந்த மாதிரி முதுகுல வருதுங்க. சரிங்க, அது ஆறுனது கருப்பா மாறுதுங்களா? இல்லைங்க. சரி, பொண்ணு வந்து கொஞ்சம் டார்க் கலர் தாங்க, அவங்க கலர் தகுந்த மாதிரி அந்த பிளாக்காவே ஆகுதுங்க. ஓகே, அது அப்படியே மார்க்கா நின்றுதுங்க, அந்த பிளாக் பிளாக்கா மார்க் அப்படியே நின்றுது அப்படிதானே? ஆமாங்க. சரிங்க, இந்த வேப்பம்பட்டை கிடைக்குமாம்மா? ஆ கிடைக்குங்க. அந்த வேப்பம்பட்டை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அரைச்சி தண்ணி ரெண்டு தட்டி போட்டு தண்ணியில் போட்டு நல்லா அடிங்க. அதுலேருந்து ஒரு மாதிரி நுர மாதிரி வரும், அந்த நுரையை எடுத்து எங்கெங்க அந்த மாதிரி குறு இருக்கோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டே வாங்க சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ணெய் நைட் தூங்கும் போது கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடுங்க, அதுவே சரியாயிடும் சரிங்களாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் என் பேர் மீனா. எங்க இருந்துமா கால் பண்றீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக கேட்கணும் மேம். உங்க வயசு என்னம்மா? 25 ஆகுது மேம். உங்களுடைய கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. இருக்கு அரைக்கும் போது ரத்தம் அது வருதுங்களா? இல்ல மேம், இல்ல. ஓகே ஓகே. ஆனா இப்போ உடம்புல தான் லைட்டா அப்படி சொல்லி ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு மேம்.
சரி சரி. இந்த வெட்பால இலை கிடைக்குமா வெளியே? சரி, அந்த வெட்பால இலை எடுத்துட்டு வந்துட்டு அது நரம்பெல்லாம் நீக்கிட்டு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதில் அந்த வெட்பால இலையை போட்டுட்டு வெயிலில் வச்சுருங்க. ஒரு 3 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா அதோட கலர், எண்ணெயோட கலர் வந்து ஃபுல்லாக மாறிடும். அந்த எண்ணெய் எடுத்து ஆயில் தலைக்கு அப்ளை பண்ணிட்டே வாங்க. கொஞ்சம் தேங்காய் கூட சேர்ந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. அது உங்களுக்கு முழுமையாக வந்து குணம் கிடச்சிடும், சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் உஷா மேடம், நான் புன்னூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? அவங்களுக்கு 19 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங்மா, சொல்லுங்கள். என் பொண்ணுக்கு மேடம் உடம்புல புண்ணு அப்படியே தடுத்தடிப்பாக இருக்குது மேடம். சரி. கால்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்கு மாதிரி இருக்குது, பாதத்துலாம். ஓகே. சில இடத்துல சொரிஞ்சு அப்படியே ரெட்டாக வருது மேடம். ஓகேம்மா. அப்படியே டாட்டாட்டாக இருக்குது, சில இடத்துல ஸ்கின் வந்து பிளாக் கலராக இருக்குது மேடம். சரிங்கம்மா. அவங்க ஏஜ் வந்து 19 தான் மேடம் ஆகுது. சரி. அவங்க தோல் வறட்சியாக இருக்காம்மா? ஆ, ட்ரையாக தான் மேடம் இருக்குது. சரி. தோல் வறட்சியாக விடாதீங்கம்மா, தோலில் வந்து எண்ணெய் போட்டுட்டே இருங்க ஃபுல்லாக, சரிங்களா? வீட்டில் இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து தேங்காய் எண்ணெய் மட்டுமே வந்து பியூராக வந்து வாங்கி அப்ளை பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? காலை வந்து சுடுதண்ணியில் உப்பு போட்டு நல்லா காலை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? கருஞ்சீரகமும் காட்டு ஜீரகமும் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அது வந்து டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து தேனில் கலந்து கொடுத்துக்கிட்டே வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் சரியாகும், சரிங்களா? ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. இப்போ சொரியாசிஸ் பற்றி பேசும்போது வந்துட்டு நிறைய பேர் டேண்ட்ரஃப் இருக்குது, சொரியாசிஸ் வருமானன்ற கேள்வி முன்வைக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி பல வகையான சொரியாசிஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது மேம், எது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும்? உங்களுக்கு பிளேக் சொரியாசிஸ்ங்கிறது தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடம்பு ஃபுல்லாகவே வந்து தெரியும். அவங்களால எந்த எங்கேயும் போக முடியாமல் வீட்லேயே வந்து இருப்பாங்க. நிறைய இச்சிங் வந்து பயங்கர ஜாஸ்தியாக வந்து இருக்கும். அதுவும் குளிர் சீசனில் வந்து அவங்களால தூங்கக்கூட முடியாத அளவுக்கான வந்து ஒரு இச்சிங் வந்து இருக்கும். நிறைய வந்து அவங்க பெட்லேயே வந்துட்டு ஸ்கின் வந்து ஷெட் ஆக வந்து ஆரம்பிக்கும். காலைல ஏஞ்சி பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் நடக்க நடக்க வந்து அவங்க உடம்புலேருந்து வந்து ஸ்கின் வந்து ஷெட் ஆகிட்டே இருக்கும். பிளேக் சொரியாசிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்தும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கட்டேஜ் சொரியாசிஸ். கட்டேஜ் சொரியாசிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வர சொரியாசிஸ். ஸோ இந்த குழந்தைங்களுக்கு வந்து சொரியாசிஸ் வந்து சைல்ட்ஹுட்லேயே வரும்போது அவங்களால வந்து அந்த இச்சிங்கு அந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிவாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தாங்க முடியாமல் ரொம்ப வந்து ஒரு மாதிரி, இப்போ வந்து தெரிஞ்சு ஒரு ஏஜில் இருக்காங்க அப்படின்னா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து வந்து நம்ம க்யூர் பண்ணிடலாம். ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு பிறக்கும் ஒன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து யாருக்காவது வந்து சொரியாசிஸ் இருக்கா அப்படின்னு ஹிஸ்ட்ரி கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம குழந்தைக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கையில் வந்து ஆரம்பிக்கும். இந்த கையில் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் சின்ன குரு தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து அவ்வளோ கவனிக்காமல் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலில் பரவும். அவங்களுக்கு வந்து பாடியில் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து வராது. ஃபஸ்ட்டு கை காலில் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் வந்து வர ஆரம்பிக்கும். சும்மா லைட்டாக வந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து பாடியில் வந்து அந்த நீர் துளி போல் வந்து காணப்படும். ஸோ அதை வந்து அவங்க சொரிய சொரிய தான் வந்து அந்த சொரியாட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து இன்னும் வந்து ஜாஸ்தியாகுது. அதுக்கப்புறம் ஸ்கேல்ப் சொரியாசிஸ். நிறைய பேர் வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் வந்து டேண்ட்ரஃப் டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த டேண்ட்ரஃப் மாதிரியே தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அது வந்து சொரியாட்டிக் அப்படின்னு சொல்லி எப்போ அப்படின்னா ஒரு நல்ல லீஷன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல மட்டும் பேச்சஸ் வந்து ஜாஸ்தியாக வந்து தெரியும். இப்போ டேண்ட்ரஃப் அப்படின்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ இதுவாக வந்து தெரியறதில்ல. இந்த டிசீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துல மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக வந்து பேச்சஸ் வந்து தெரியும். அந்த பேச்சஸ் வந்து அவங்க அரிக்கும் போது வந்து மற்ற இடத்துலையும் பரவும் போது ஸ்கேல்ப்பு கழுத்து காது மடல் அப்புறம் புருவத்தில் இங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நெயில் சொரியாசிஸ். நெயில் சொரியாசிஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். அவங்களால சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நெயில்ஸில் வந்து அந்த குழி குழியாக விழுந்து எல்லோ கலர் டிஸ்கலரேஷன்ஸ் ஆகி அந்த ஒரு சில டைமில் வந்து அந்த கையில் நெயில்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி வீங்கி போய் அந்த நெயிலே வந்து அழுகி வெளியே வர மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் வந்து நெயில் சொரியாட்டிக்கில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்வெர்ஸ் சொரியாசிஸ் அப்போ சொன்ன மாதிரி தான். அது வந்து மடிப்புகள் இருக்கிற இடத்துல தான் வந்து ஜாஸ்தியாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ மடிப்புகள் இருக்க இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிலரி ரீஜன், ஆம்பிட் ரீஜன், அதுக்கப்புறம் தொடை இடுக்கு, அதுக்கப்புறம் மார்பக மடிப்பு இருக்க இடத்துலலாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். பார்த்தவங்கன்னா உங்களுக்கு வியர்வை வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு செதில் வந்து தோல் அவ்வளோ சீக்கிரம் வந்து உதிராது. அது வந்து ஈரப்பதமாக வந்து அப்படியே வந்து இருந்துக்கும்.
அப்போ வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சில்வராக வந்து ரொம்ப ஷைனியாக இருக்கும் அந்த ஸ்கின்ஸ் வந்து. மற்ற இடத்துல வந்து உங்களுக்கு சொரியாட்டிக் லீஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி ட்ரையாக வந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு சொரியாசிஸ் வந்துச்சுன்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷைனியாக ரெட் கலரில் வந்து தெரியும். சரிங்களா, நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் ஆனந்தி, கடலூர் மாவட்டம் பண்ருட்டிலேருந்து பேசுகிறேன். ஓகே ஆனந்திம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம், எனக்கு மேலாம் வெண்பு இல்லையா இருக்கு. ஓகே, உங்கள் வயசு என்னம்மா? 27. பேசலாமா? சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு கையில காலெல்லாம் வெண்புள்ளி வெண் படம் நிறைய ஆயிடுச்சு மேடம். மேலாம் சரிம்மா. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. ஓகே, இப்ப அங்கதான் ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் தான், அங்க விழுப்புரத்துல காமிச்சு 10 நாளா மருந்து சாப்பிடுறேன். சரிங்கம்மா. அதனால மேல் பூச்சியா மருந்து ஏன்னா தடவுற மாதிரி என்ன சொல்லுங்களா மேடம்? சரிம்மா, இங்க நாட்டு மருந்து கடையில கார்போகி பசைன்னு கிடைக்கும்மா. கார்போகி? கார்போகி பசைன்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துட்டு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அது எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெண்புள்ளி மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் நில்லுங்க சரிங்களா. அது வந்து உங்களுக்கு நல்லா கியூர் கிடைக்கும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்ம்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு இருக்குங்களா? காதுல எல்லாம் இருக்குங்களா? நாட்டு மருந்து கடையில கடுக்காய் பொடி கிடைக்குமா? சரிங்களா, அதை வாங்கிட்டு வந்துட்டு நைட்டு நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில கலந்து குடிங்க, உங்களுக்கு மோஷன் பிரச்சனை சரியாயிடும். பொடுதலை இலை கிடைக்குமா? பொடுதலை இலை பொடுதலைன்னு ஒரு இலை இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும் இலை. சரிங்களா, அந்த இலை வாங்கிட்டு வந்துட்டு எடுத்துட்டு வந்து நல்லா அரைச்சி தலை ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு தலை குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு சீக்கிரம் வந்து பொடுகு ரிலீஃப் கிடைக்கும். வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டே வாங்கம்மா. சரிங்களா? ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து. என் பேர் போனா. ஓகே போனா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? எங்கள் ஹஸ்பண்ட் கேட்கணும் மேடம். அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு வந்து 35. டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்கள் ஹஸ்பண்ட் இடுப்பில் பேக்கில் அவருக்கு வந்து பிளட் வர மாதிரி இருக்காமா? பிளட் வருதுங்களா? சரிம்மா, சரி. எப்போ 3 மாசமா இருக்குங்களா? இல்ல, ஒரு 1 இயர் பேலன் இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, ஒரு 3 மாசம் கிளியர் ஆயிட்டு மறுபடியும் அது மாத்திரை சாப்பிட விட்டுடனே வந்துருது. சரிம்மா, அந்த நாட்டு மருந்து கடையில வெட்பாலை தைலம்னு கிடைக்கும். சரிங்களா, வெட்பாலை தைலம். ஆமா, அது வாங்கி அப்ளை பண்ணிட்டே வாங்க. உள்ளுக்கு வந்து வெந்தயம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா, வெந்தயம் நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலை கொடுத்துக்கிட்டே வாங்க. சரியா? சரியாயிடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் ஹரிகிருஷ்ணன் மேடம். எங்கேருந்து சார் கூப்பிட்றீங்க? விருங்கம்பாக்கம் மேடம். இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சு கூப்பிட்றீங்க? என் பொண்ணுங்க மேடம், சிக்கி டைமிங் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் வயசு? பொண்ணுக்கு வந்து 20 வயசு மேடம். ஓகே சார், உங்களோட கேள்வி. பேசலாம் சார்.
சொல்லுங்க சார். இருக்காங்க, பொடுகு அதிகம் போக மாட்டேது, வாங்கி வந்து கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கோங்க, சேர்த்து அது காலுக்கு ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க. அந்த பூவரசை எல்லாம் மட்டுமே வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தை வந்து உள்ளே கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா. டேண்ட்ரஃப்க்கு வந்து இந்த பூவரசை எல்லாம் வேப்பலை இந்த ரெண்டுமே சேர்த்து அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி குளிச்சுட்டே வர சொல்லுங்கள், சரியாயிடும், சரிங்களா. ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் மார்னிங் மேம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? சொல்லுங்க. அது வந்து அலர்ஜி டாக்டர்ட்ட சரிமா, அது கியூர் ஆகல, அதுக்கு அப்புறம் பரங்கிப்பட்டை சுரணம் சாப்பிட்டு சொன்னாங்க. சரிமா, ஓகேமா. அது சாப்பிட்டு வராம இருந்தால அது கியூர் ஆகல, ரெண்டு சைடு அப்படியே தான் இருக்குது. உள்ளுக்கு சாப்பிட்டு வரீங்க இல்லீங்களா பரங்கிப்பட்டை சுரணம்? ஆமா. அதே வந்து வெண்ணெயில கலந்து மேல் ஃபேஸ்லயே அப்ளை பண்ணிட்டே வர சொல்லுங்க, சரிங்களா. அதே மாதிரி பூவரசை எல்லாம் மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி அதையுமே அப்ளை பண்ணிட்டு வாங்க, சீக்கிரம் கியூர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து தேவதாரன் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதையுமே வந்து ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணிட்டே வாங்க, சீக்கிரம் அந்த மார்க்ஸ்லாம் மாறும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணையத்தில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சொல்லுங்கம்மா. அப்படியே உடம்பு ஃபுல்லா வந்துட்டீங்க மேடம், அம்மா நினைச்சேன். சரிமா, நினைக்காங்க. அது ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் கை ஃபுல்லா கால் ஃபுல்லா வந்துடுங்க மேடம். சரிமா, அது ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை ஃபுல்லா வந்துடுற மாதிரி கடையில தாளிச்சுட்டு பேசிட்டு கழுத்துல வந்துடுங்க மேடம். சரிமா, இப்ப உடம்புல இருக்கிறது கையில இருக்கிறதுலாம் மறந்துடுச்சுங்களா? வெப்பாலை எங்க ஆரோக்கிய வைத்தியசாலையில வந்து மூலிகை மருத்துவம் குடுக்கறோமா, நீங்க அங்க வந்து பாருங்க. அப்படிங்களா, சரி. நீங்க கேம்ப்க்கு வருவாங்க, அந்த போன் பண்ணி கேட்டுக்கோங்க என்னைக்கு கேம்ப்னு, அன்னைக்கு வந்து டாக்டர் அங்க நேர்ல பாத்துக்கோங்க, சரியா? ஓகேமா, தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இன்னைக்கு சொரியாசிஸ் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கெடுத்துருச்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944-44. நம்ம சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், டைப் சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தாண்டி நிறைய பேர் சொரியாசிஸ் வந்து நிரந்தர தீர்வு கிடைக்கல அப்படின்றக்காக அலட்சியமாக விட்டு பல பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சொரியாசிஸை கண்டுக்காமல் விட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் மேம்? சொரியாசிஸ் கண்டுக்காமல் விட்டால் நான் சொன்ன மாதிரி சொரியாட்டிக் ஆத்ரைட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து அவங்களுக்கு வந்துடும். ஸோ சொரியாட்டிக் ஆத்ரைட்டிஸ் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது, அது வந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் தான் இருக்குது, இது தனியாக வேறு ஏதோ வந்து டீஜென்ரேட்டிவ் ப்ராசஸ், அதாவது வயசானதுனால வந்த வலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பேர் வந்து அதை வந்து சும்மா வீட்லேயே வந்துட்டு மெடிசன்ஸோ அவங்களே ஏதாவது ஒரு மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்களே எடுத்துக்கிட்டு
மெடிசன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், அது வந்து சோரியாட்டிக் வந்து ஜாஸ்தியானதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸாக வந்து மாறி இருக்கு அப்படின்னு தெரியும். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து வலியெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே வந்து அவங்களுக்கு வலி வந்துடாது. ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வலி வந்து மூட்டெல்லாம் வந்து வீக்கம் கொடுக்கும். வீக்கம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து லைட்டாக ஏதாவது ஒத்துறோம் ஏதாவது வீட்லேயே கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்கு வந்து வலி ஜாஸ்தியாகும். இந்த வலி ஜாஸ்தியாகும் போது அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. நடக்க முடியாது, உட்காந்து எழுந்திருக்க முடியாது, சின்ன சின்ன ஜாயின்ஸுமே வந்து வலி ரொம்ப அதிகமாக இருக்க கண்டிஷன் அப்படின்னா சின்ன சின்ன ஜாயின்ஸ்லேயுமே வந்து வலி வந்து ஏற்படும். இந்த வலி ஏற்படும் போது எந்த வேலையும் செய்ய முடியாமல் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, சோரியாசிஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சோரியாசிஸை வந்து க்யூர் பண்ணாலே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் வந்து அதுவாகவே வந்து க்யூர் ஆகிடும். ஓகே ஃபைன், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? நான் இங்க வேலை மாட்டேன்னு கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உடம்பு இருக்குங்களா சார்? இல்ல, தொடக்கி மட்டும் அதிகமா அரிப்பு. சரி சார், ரவுண்ட் ரவுண்டா இருக்கா? இல்ல, ரவுண்ட் ரவுண்டா இல்ல, அந்த இது அந்த டேமல் மாதிரி லைட்டா அந்த ஐஸ் மாதிரி லைட்டா. சிவப்பு கலர்ல இருக்கா சார்? சிவப்பு இல்ல, அந்த ஒயிட் கலர் லைட்டா இருக்கு. ஒயிட் கலர்ல தான் இருக்குங்களா? சரி சார். எப்ப இருந்து சார் இருக்கு? இது ஒரு 2 மாசமா இருக்கு. மோஷன்லாம் ஃப்ரீயா போடுங்களா சார்? அதெல்லாம் ஃப்ரீயா போடுங்க. சரி சார், சீமை அகத்தி கிடைக்கும் சார் பக்கத்துல, அந்த எல்லோ கலர் பூ இருக்கும் சரிங்களா, அதை எடுத்துட்டு வந்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து அரைச்சிட்டு அப்ளை பண்ணிட்டே வாங்க. அப்புறம் உங்களோட இன்னர் கார்மெண்ட்ஸ்லாம் வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு வாஷ் பண்ணி தனியாக துவச்சி யூஸ் பண்ணிட்டே வாங்க சார், சரியாயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ஓகே ஷீலா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? அப்படியே அரைச்சது ஒரு மாதிரி சரிமா, ரொம்ப டார்க்கா வர எடுத்துட்டு அந்த தோலை எடுத்துட்டு அந்த ஜெல் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிகிட்டே வாங்க சரியா. அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு வெத்தல், 2-3 வெத்தலை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு எடுத்துக்கோங்க, ஒரு நல்லா மிளகு லைட்டாக தட்டி போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 1 டம்ளராக காய்ச்சி டெய்லி காலைல வெறும் வயிற்றில் வந்து குடிச்சிட்டே வாங்க, உங்களுக்கு சரியாயிடும். சரியாம்மா, நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சந்திரா, தேனி மாவட்டம் பெரியகுளத்துல இருந்து கூப்பிடுறேன்.
அவரோட வயசு என்னமா? 39 மேடம். டாக்டர் நேபல் தாமா இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. என்னோட வீட்டுக்காருக்கு வந்து சோரியாசிஸ் பிரச்சனை ஒரு 3 இயர்ஸா இருக்கு மேடம். சரிம்மா. அதாவது உங்க உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு, அரிப்பு இருக்கு, ஜாஸ்தியா இருக்கு மேடம். சரிம்மா. தலையிலயும் அதிகமா இருக்கு, ஹிப்ல எல்லாம் இருக்கு மேடம். அவங்க ஹோட்டல்ல ஒர்க் பண்றதுனால நின்றுட்டு இருந்ததுனால மூட்டு வீக்கமா இருக்கு, வலிக்குதுன்றாங்க. நகம் பார்த்தா சொத்தையா இருக்கு. சரிம்மா. அது ரத்தம் வருது மேடம், புரிஞ்ச ரத்தமா வருது மேடம். சரிம்மா, நீங்க நேரா ஹாஸ்பிடல் வந்து பாருங்கம்மா, சரிங்களா? நேரா குரோம்பேட்ல ஹாஸ்பிடல் இருக்கு, நீங்க அங்க வந்து பாருங்க, சரிங்களா? இப்போதைக்கு வீட்டுல வந்துட்டு வெறும் அருகம்புல் மட்டுமே வந்து கஷாயம் வச்சு கொடுங்க. இந்த தோல் வந்து வறட்சி அடையாம இருக்கணுமா? அவருக்கு வந்து ஹோட்டல்ல வேலை பாக்குறாங்கன்னு வேற சொல்லிருக்கீங்க இல்லைங்களா? தோல் வறட்சி அடையாம இருக்கணும், என்ன அப்ளை பண்ணிட்டே இருக்க சொல்லுங்க கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வாட்டி. சரியா, நீங்க நேரா வந்து ஆரோக்கிய வைத்தியசாலையில பாருங்க, நாங்க வந்து மூலிகை மருத்துவம் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து குணம் கிடைச்சிடும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. முதல்ல உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? நந்தினி மேம், திருச்செந்தூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே நந்தினி, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசுமா? 25 மேம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து தலையில தான் பாத்தீங்கன்னா பொடுகு பொடுகா இருக்குது. சரிம்மா. இருக்கு இது வந்து பொடுகு வந்து ஒரு 2 வருஷமாவே இருக்கு. இப்போ ஒரு 2-3 மாசமா பாத்தீங்கன்னா தோல்பட்டிக்கும் அது வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. தோல்பட்டிக்கும் அந்த விளையாட விளையாடுது மேம். அரிப்பு இருக்காமா? தோல்பட்டையில எல்லாம் அரிப்பு இருக்குங்களா? ஆமா ஆமா ஆமா, இருக்குது, அதிகமாவே இருக்கு அரிப்பு எல்லாம். பிளீட் ஆகுதுங்களா, ரத்தம் வருதா? இல்ல இல்ல, அந்த மாதிரி வரல, அதெல்லாம் வரல. சரிம்மா, மோஷன் எல்லாம் நல்லா போறீங்களா? நாட்டு மருந்து கடையில நிலவாரை சூர்ணம்னு கிடைக்கும், அது வாங்கிட்டு வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடு தண்ணியில 1 ஸ்பூன் கலந்து சாப்பிடுங்க, மோஷன் ப்ராப்ளம் ஃபுல்லா ரிலீவ் ஆயிடும். சரிங்களா, இந்த அருகம் புல்லும் மஞ்சளையும் அரைச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து கற்றாழை வந்து இந்த ஜெல் மட்டுமே எடுத்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்க. தலைக்கு அப்ளை பண்ணலைனாலும் தோல் பட்டைக்கெல்லாம் வந்து தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டே வாங்க, சரியாயிடும். சரிங்களா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. ஜென்ரலாக சோரியாசிஸ் பேஷண்ட் கால் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள், எனக்கு ஒரு சில உணவுகள் எடுத்துக்கிட்டா டக்குன்னு அடுத்த நாள் ரொம்ப அதிகமாகிடுச்சு எனக்கு சோரியாசிஸ், அரிப்பும் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரியான உணவுகள்லாம் அவங்க தவிர்க்கணும், இதெல்லாம் எடுத்துக்கலாம் மேம்? உணவுகள் வந்து அவங்க வந்து நான்வெஜ்ஜில் வந்து இந்த கருவாடு, மீன், சி ஐட்டம்ஸ், கடல் ஐட்டம்ஸ்லாம் வந்து தடுக்கணும். அதே மாதிரி பிராய்லர் கோழி இதெல்லாம் வந்து தடுக்கணும். சரிங்களா, இதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி கத்திரிக்காய், பாகக்காய், கம்பு, அப்புறம் சோளம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அரிப்பு வந்து இன்னும் ஜாஸ்தியாக வந்துருக்கும். அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து அந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒரு சில பேருக்கு தக்காளி சாப்பிட்டாலுமே வந்துட்டு அரிப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம், தக்காளி உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் தோல் மட்டுமே வந்து அதிகமாக சேர்க்காமல் எப்பயாவது ஒன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு அது அந்த தக்காளியில் இருக்க சத்துமே கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா, ஆனால் ஃபுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லா வகையான ஃபுட்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஆயில் நல்லதாக வந்து சேர்த்துக்கணும், இந்த கடலெண்ணெய், தேங்காய் நல்லெண்ணெய் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம். டெய்லி காலையில் வந்து கொத்தமல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அது ஜூஸ் அடித்து டெய்லி காலையிலே வந்து குடிச்சிட்டு வரணும். மோஸ்ட்டாக சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா வந்து அது உங்களுக்கு கழிவு ஓரளவுக்கு வந்து வெளியே ஏறிடுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்கின் மூலியமாக வெளியேற கழிவுகள் வந்து கம்மியாயிடும். சரிங்களா, அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி 2 டைம்ஸ் வந்து எண்ணெய் வச்சு குளிக்க சொல்லணும். நிறைய பேர் இப்போ வந்து எண்ணெய் வச்சு குளிக்கிற பழக்கம் வந்து விட்டு போயிடுச்சு. அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி 2 டைம்ஸ் வந்து நல்லா உச்சியில் நல்லெண்ணெய் வச்சுட்டு அது குளிச்சுட்டு வந்துட்டு சுடுதண்ணியில் வந்து குளிக்க சொல்லணும். ஆனால் எண்ணெய் வச்சு குளிக்கிற அன்னைக்கு வந்து பகலில் தூங்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நான்வெஜ் எதுவும் வந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து கீரைகள் வந்து நிறைய வந்து சேர்த்துக்கலாம். கீரை நிறைய சேர்க்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளமும் இருக்காது, ஹெல்த்தியாகவும் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும்.
ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ மேம், என் பேர் ராதா. எங்கேருந்து கூப்பிட்றீங்க ராதா? எட்டயபுரத்துலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கு தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு 25 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கள். அதாவது கையில் வந்து பொறி பொறியாக இருக்கு, அரிப்பு நிறைய இருக்கு. சரிங்கம்மா. சொல்லுங்க, அந்த இடம் வந்து அப்படியே செவந்தது அதான். சரி, செவந்து தடிப்பாகுதுங்களா? இல்லை, அந்த சொரிஞ்ச உடனே மேலே கொஞ்சம் பெருசாக கை வந்து வீங்கிடுது. சரிம்மா. அதான் தன் அதுலேருந்து நீர் மாதிரி எதுவும் வருதா? இல்லை, நீர்லாம் வரல, அந்த இடம் மட்டும் அப்படியே செவந்தது, அது கை வந்து டக்குன்னு வீங்குது அவ்வளோதான். சரிம்மா, அது எப்பயிலேருந்து இருக்குது உங்களுக்கு? இப்போ ஒரு 2 மாதமாக தான் மேம் இருக்குது. 2 மாதமாக இருக்குது. சரிங்களா. சரிம்மா, குப்பைமேனி, அருகம்புல் எடுத்துக்கோங்க, வேப்பில் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த மூணுமே அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு மேலே போட்டுட்டு வாங்க. உள்ளுக்கு வந்து டெய்லி வந்துட்டு வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, வெந்தயம் சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உடம்பு குளிர்ச்சி ஆனாலே வந்து அது சரியாயிடுமா. சரியா, ஓவர் ஹீட்டாக இருக்கும் உடம்பு, அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. உடம்பு குளிர்ச்சி ஆனாலே வந்து அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சரியாயிடும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கோமதிங்கம்மா. எங்கிருந்து கோமதி கால் பண்றீங்க? நான் சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்கு? 13 வருஷமா நான் சொரியாசிஸ் இருக்குதுங்க. நானே நிறைய டாக்டர் பார்த்துட்டுங்க மேடம். ஓகே, உங்கள் வயசு என்ன? என் வயசு வந்து 40 ஆகுதுங்க. ஓகே, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. மீன சதுர மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு இந்த 13 வருஷமா நான் சொரியாசிஸ் மாதிரி இருக்குதுங்கம்மா. தலையில எல்லாம் பொடுகு பொடகு இருக்குதுங்க, முடியல, கொட்டியே போச்சுங்க. சரிங்கம்மா. அப்புறம் கையங்க எல்லாம் அப்படியே மீன் சதுல மாதிரி வருதுங்க, அதை எடுத்தா அப்படியே ரத்தம் வருதுங்க, சிங்குலர் மாதிரி ஏறுதுங்க மேலெல்லாம். சரிங்கம்மா, ரொம்ப செதில் உதிருதுங்களா? ஆமாங்கம்மா, நான் அப்பப்போ இந்த தேங்காய் வச்சு வச்சு துடைக்கிறது, இல்லையாண்டு குப்பமணி இலையை வச்சு நான் தசை வச்சு துடைக்கிறதுங்க. ஆ சரிம்மா, நல்லது. நல்லா தேன் என்ன அப்ளை பண்ணிட்டே இருங்க. சரிங்களா. நீங்க வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க மேடம், பார்க்காத டாக்டர் இல்லைங்க. நானும் சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து டாக்டர் எடுத்துட்டேங்க. சரிங்கம்மா, நல்லாகவே நீண்டு வருது மேடம். இதுக்கு என்ன தீர்வுங்க? சரிம்மா, நீங்க நேரா ஆஸ்பத்திரிக்கு வாங்க, ஆரோக்கிய வைத்தியசாலைக்கு வாங்க. சரிங்களா, உங்களுக்கு வந்து நாங்கள் மெடிசன் கொடுக்குறோம், உங்களுக்கு வந்து சீக்கிரமா கியூர் கிடைச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து உங்களுக்கு முழுமையா கியூர் கிடைச்சிடும், அது திரும்பவும் வராது. சரிங்களா. சரிம்மா. ஓகே, நிச்சயம் கியூர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்கம்மா. நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உமா மகேஸ்வரி, நான் வேலூர்ல இருந்து பேசுறேன். ஓகே உமா மகேஸ்வரி, இப்ப யாருக்காக கெடுத்துறதுக்கு போறீங்க? எனக்காகதான். எனக்கு வயசு 32. உங்க கேள்விய கேக்கலாமா? இது எனக்கு வந்து இடுப்புக்கு கீழே ஒரு சின்னதா அரிப்பு மாதிரி ஆரம்பிச்சது, பதசா மாதிரியா அது என்னன்னு தெரியல. அது வந்து அதிகமாயிட்டே போகுது, இப்ப வந்து ஒரு கையளவுக்கு ஆயிடுச்சு, அது அதிகமா ஆயிடுச்சு. அது அரிசி இருந்துட்டே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம்? அது எது ஆயில்மெண்ட் போட்டாலும் போகல, அது அப்படியே அதிகமாயிட்டே போகுது. சரிங்கம்மா, எப்பயிலேருந்துமா இருக்கு? இப்போதான் ஒரு 2 மந்த்ஸா இருக்கு. 2 மந்த்ஸா இருக்கு. சரிங்களா, வேற எதுவும் நீங்க பண்ணிருந்தீங்க? வெளியே மெடிசன்ஸ் எதுவும் போட்டுட்டு இருக்கீங்களா? ஆயில்மெண்ட் போட்டுருக்கேன், டிஸ்போசல், அதுக்கப்புறம் இன்னொரு ஆயில்மெண்ட் ஒன்று, பேர் தெரியலாம். சரிம்மா, அந்த கடையில் நாட்டு மருந்து கடையில் வெட்பாலை தைலம் கிடைக்குமா? சரியா, அதை எடுத்து எக்ஸ்டர்னலாக வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து டெய்லி வந்துட்டு திரிபலா சூரணமும் கிடைக்கும், அது வாங்கி வந்து டெய்லி வாஷ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு சரியாயிடும். சரிங்களா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த 1 ஹவர்ஸில் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டுத்தரிச்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். காட்டிலிங் பாய் ஃபோன் போவாங்க.